ஆனந்த வணக்கம். கோலாலம்பூர் அன்பர்களே, நண்பர்களே, செல்வம், வெற்றி, ஆனந்தம், தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? ஆம் என்றால் மே 5 நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும், ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள். ஆம், தன்மை உணர்தல் என்றால் என்ன? நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், தேவை இருக்கும், குறிக்கோள் இருக்கும், கனவுகள் இருக்கும், இல்ல பிரச்சனை தடைகள் இருக்கும். எப்படி நம்ம வாழ்க்கையில நேர்மறை ஆற்றல் அபரிதமாக பெருக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கைக்கு எதிர்மறை ஆற்றலை போக்கணும் அப்படிங்கறதான் இந்த பயிற்சியில நான் நேரடியா வந்து சொல்லித்தர வந்துட்டு விடாம மைத்ரி முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் 5 கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வந்து பெரிய உங்களாலதான் முடிஞ்சது. கண்டிப்பா முடிச்சு. வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரால. ஒரு காலத்தில் நண்பர் இன்று எதிரி கவலை இல்லை. கோலக்கோப்பு பாருவில் இந்தியர்களின் வாக்குகளை கைப்பற்றுவோம். வானதிசா சூளுரை. தேசம் செய்திகள் குணலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். கோலக்கோப்பு பாருவில் இந்தியர்களின் வாக்குகளை கைப்பற்றுவோம் என்று பிரதமரின் துணைவியாரும் பண்டார் துன்ரதக் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜதோஸ்ரீ வானதிசா சூளுரைத்துள்ளார். கோலாக்குபுவாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் மே 11 நடைபெறவுள்ள நிலையில் தத்துஸ்ரீ வானதிசா கோலாக்குபுவாருவில் களமிறங்கியுள்ளார். ஒரு காலத்தில் நண்பர் இன்று எதிரி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கோலாக்குபுவாருவில் எந்திர்களின் வாக்குகளை கைப்பற்றுவோம். நமக்கு நண்பர்களாக இருந்த பலர் தற்போது எதிராக நின்று பல குற்றஞ்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். அரசாங்கத்தின் மீது குற்றஞ்சாட்டுகள் அல்லது அதிருப்தி இருந்தால் அதை தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதை விடுத்து எதிரணியில் நின்று கொண்டு நம்மை சாடுவது தேவையில்லாத ஒன்று என்று தத்துஸ்ரீ வானதிசா கூறினார். Supaya kita dapat buatkan benda sini yang lebih baik. Baru je semalam dia kata kita jangan bina antara satu sama lain. Jangan sekali-kali padam siapa-siapa yang lebih baik pada you kata. Memang baik okey lah kan. Tapi jangan dia kata bina orang. Jangan sekali-kali. எது எப்படி இருந்தாலும் கோலாக்குபுவாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்தியர்களின் வாக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த வாக்குகள் நம்பிக்கை கூட்டணிக்கு கிடைப்பதை கடிலான் கட்சியின் தொகுதி கிராம தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும். இதுதான் தன்னுடைய வேண்டுகோள். கோலாக்குபுவாரு சட்டமன்ற தொகுதிகள் நம்பிக்கை கூட்டணியின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்கும்படி தத்துஸ்ரீ வானதிசா கேட்டுக்கொண்டார். Sebab dia nak tahu bahawa, dia nak buat bahawa, you must be very humble. தத்துஸ்ரீ அன்வார் தலைமையிலான மடானி அரசு மீது பல குற்றஞ்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனை முன்னிட்டு தற்போது அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. பண்டார் துன்ரதக் நாடாளுமன்ற உறுப்பினர் தத்துஸ்ரீ வானதிசா கோலாக்குபுவாரு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். கோலாக்குபுவாருவுக்கு வருகை தந்த தத்துஸ்ரீ டாக்டர் வானதிசா ஸ்லாங்கூர் மாநில கடிலான் தொகுதி இந்திய தலைவர்கள் மற்றும் கிராம தலைவர்களை சந்தித்து உரையாடினார். கோலாக்குபுவாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நிலவரங்கள் குறித்து ஹுலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் அவருக்கு விளக்கம் அளித்தார். இந்த சந்திப்பு கூட்டத்தில் சந்தோசா சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.